ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து இந்திய அணியானது உலகக்கோப்பை போட்டிக்காண்டி தயாராகிட்டு வராங்க. இந்திய அணியில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஷமி, பும்ரா, புவனேஸ்வர் குமார், கலில் அகமத், ஸ்பீட் பவுலிங்கில் குல்தீப் யாதவ், சகால், ஆல்ரவுண்டரில் ஹர்திக் பாண்டியா, கேதர் ஜாதவ், ஜடேஜா, விஜய்சங்கர். இந்த ஆல்ரவுண்டரில் நாலு பேர்த்தில் வந்து ரெண்டு பேர்த்த தான் எடுப்பாங்க. பந்து வீச்சில் இந்திய அணியானது ஃபுல் ஃபார்மில் வந்து இருக்காங்க. இப்போ வந்து உலகக்கோப்பை போட்டி குறித்தும் இந்திய அணியை பற்றியும் முன்னாள் வீரரான கர்சான் வந்து அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக வந்து இந்திய அணியோடைய பந்து வீச்சாளரான ஷமி வந்து இங்கிலாந்து அணி வீரர்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துவாங்க. ரீசெண்டாக அவங்களோட பவுலிங்லாம் வந்து ரொம்ப அபாயகரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்துலேயே வந்து நியூசிலாந்து வீரர்கள் மிரடுற அளவுக்கு வந்து பவுலிங் பண்ணியிருக்காங்க. நாலு போட்டிகளில் விளையாண்டு 9 விக்கெட்களை வந்து வீழ்த்தியிருக்காங்க. இப்போ ஷமி வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க. ஸோ உலகக்கோப்பை போட்டியில் ஷமி வந்து கண்டிப்பாக விளையாடணும். அப்படி விளையாடும் போது இந்திய அணிக்கு வந்து அது கூடுதல் பலமாக இருக்கும். இந்திய அணி வந்து உலகக்கோப்பை போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக வந்து ஷமி தான் இருப்பாங்க அப்படின்னு முன்னாள் வீரரான கர்ஷான் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் ஷமியோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.